தமிழ் உலகம் ஒரு எழுத்தாளரை இழந்திருக்கிறது. நான் ஒரு நல்ல நண்பரை இழந்திருக்கிறேன். பாலகுமாரன் எழுத்து பாசாங்கு இல்லாத எழுத்து. தனக்கென்று ஒரு தனி நடையை அவர் தயாரித்து கொண்டார். கரையை தொட்டுக்கொண்டே நடக்கும் நதியைப் போல கவிதையை தொட்டுக்கொண்டே நடக்கும் நடை அவரது உரைநடை. பெண்களை புரிதல் என்ற ஒற்றை வரி கொள்கையை அவர் தன் இலக்கியத்துக்கு ஆதார சுருதியாக வைத்து கொண்டார். ஒரு வாசிப்பு தலைமுறையை உருவாக்கியிருக்கிறார் பாலகுமாரன். அது இன்னும் அரை நூற்றாண்டுகளுக்கு அவரை நினைவு வைத்திருக்கும். மேலும் புதிய வாசக தளத்தை உருவாக்குவதற்கும் பாலகுமாரன் படைப்புகள் பயன்படும். அவர் இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் வாசகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய எழுத்தாளர்கள் எப்போது தான் தோன்றுவாங்க? ஒரு ஜெயகாந்தனை போல அதற்கு பிறகு சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை, குறிப்பாக தாய்க்குலங்கள் பெண்கள் வாசகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய பெரும் எழுத்தாளர், இலக்கிய எழுத்தாளர் பாலகுமாரன் ஐயா வந்து இன்றைக்கி வந்து நம்ம விட்டு உடலால் பிரிந்திருக்கிறார். ஆனால் அவருடைய படைப்புகள் வந்து என்றும் வாழும். மனித உறவுகளை வந்து மிக ஆழமாக அறிஞ்சிக்கிட்ட ஒரு எழுத்தாளர். அவர் சொன்ன ஒரு விஷயம், நடிகர்களுக்கான ஒரு விஷயம், நடிகர்கள் எவ்வளவு இலக்கியங்கள் படிக்கிறார்களோ, எவ்வளவு மனித உறவுகளை புரிஞ்சுக்கிறாங்களோ, அப்போ தான் பெட்டர் ஆக்டர் ஆக முடியும் அப்படின்னு என்னுடைய முதல் படத்தில் சொன்னதை நான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நாயகனில் வந்து அவருடைய வசனத்தை நான் பேசி நடிச்சிருக்கேன். அவர் எப்படி வாழ்ந்தார் என்றதை விட எத்தனை பக்கங்கள் அவர் எழுதியிருக்கார் என்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அவருடைய புத்தகங்களுடைய கடைசி பிரதி இருக்கிற வரைக்கும், நாயகன் போன்ற படங்களுடைய கடைசி பிரதி இருக்கிற வரைக்கும் பாலகுமாரன் நம்மோடு இருந்து கொண்டே இருப்பார். எனக்கு அவருக்கும் நெருக்கம் ஏற்பட்டது சிந்து பைரவி படத்தின் மூலமாக. கேபி சார் வந்து 60 நாள் அந்த படத்தை ஷூட் பண்ணார். குறிப்பாக வந்து விசாகப்பட்டினத்தில் போய் நாங்கள் ஒரு 15-20 நாள் தங்கியிருக்கும்போது தான் அதிகப்படியாக நாங்கள் பேச்சு படத்துக்கான வாய்ப்பு நிறைய கிடச்சிது. கொள்கை ரீதியாக அவருக்கு எனக்கு நிறைய வித்தியாசங்கள் இருந்தால் கூட எந்த வாதமே வந்து எங்கள் நட்பை பாதிக்கலை. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாளில் 150 நாவல் எழுதுறதும் 100 கதை எழுதுறதுலாம் அசாத்தியமான ஒரு விஷயம். அது சராசரி மனுஷன் பண்ணவே முடியாது. ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி உடையாருன்னு ஒரு நாவல், ஒரு வரலாற்று புதினம் ஒன்று, ஒரு 3 தொகுப்பு எழுதியிருந்தார். அவர் இவ்வளோ பெரிய வால்யூம் 3மே, அது எவ்வளோ படிச்சிருப்பா, எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருப்பான்னு சொல்ல முடியாது. துவக்க காலத்தில் அவர் பேர் வாங்கி கொடுத்தது மெர்க்குரி பூக்கள்னு ஒன்று, இந்த லாரிக்காரங்க வாழ்க்கையை சொல்லக்கூடிய இரும்பு குதிரைகள்னு ஒரு சப்ஜெக்டு, தாய்மானவன், என்றென்றும் அன்புடன், கடல் பாலம், கல்யாண முருங்கை அப்படின்னு. கல்யாண முருங்கையில் ஓவரால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தந்தையால் ஒதுக்கப்பட்டு தாயால் வளர்ந்தவர். அவங்க அம்மா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர். பாலகுமாரோட எழுத்துக்களுக்கு பூரா அடிப்படையே அவங்க அம்மான்னு தான் சொல்லணும். ஆனால் அம்மாவை உள்வாங்கி தான் எழுதியிருக்காரு. ஏன்னா அம்மாங்கிறதுனால பெண்களுடைய நடுத்தர வர்க்கத்து பெண்களுடைய வலிகள் வேதனைகள், சமூகம் எப்படி அது பெண்களுக்கு ரெண்டாம் தரமான ஒரு நிலையில் அவங்க வச்சுருக்கு அப்படிங்கிற சமாச்சாரம் தியாகங்கள் பூராமே அவருடைய படைப்புகளில் இருக்கும். கல்யாண முருங்கை அப்படிங்கிறதே ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணு, வேலை பார்க்குற பொண்ணு, அம்மா அப்பா இருக்குது, தம்பி தங்கச்சிங்க இருக்குது. அம்மா அப்பாவை கவனிக்கிறதுக்கு, தம்பி தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குமே வாழ்நாள் பூரா செலவாயிட்டு அவள் வாழ்க்கை கல்யாணமே பண்ணிக்காமல் போயிடுவான். அதான் கல்யாண முருங்கைன்னு விடும். அந்த மாதிரி 150 நாவல் எழுதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. வெறும் கதைகள் மட்டும் எழுதலை, அவரோட ஒவ்வொரு கதைகள் மூலமாகவும் வாழ்க்கையில் வந்து பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லியிருக்காரு, தன்னம்பிக்கை கொடுத்துருக்கிறாரு.
இந்த சினிமாவில் வந்து ஒரு நடிகரை பார்த்து நடிக்க வருவாங்க. அந்த மாதிரி எழுத்து துறையில் வந்து இவரோட எழுத்துக்களெல்லாம் படிச்சுட்டு நாமளும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகம் ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எழுத்து படையே புறப்பட்டுச்சு. அதாவது டெலிவிஷன் இல்லாத ஒரு காலம், அந்த ஒரு காலகட்டத்தில் இவருடைய எழுத்துக்கள் நான் உள்பட பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சது. உடையார்ன்ற ஒரு படைப்பு போதும் அவருடைய பேரை காலகாலமாக சொல்கிறதுக்கு. காலங்கடந்து நிற்கிறது தான் நல்ல படைப்பு. அப்படியான நல்ல படைப்புகளை வந்து நிறைய கொடுத்துருக்கிறாரு. இப்போது இந்த எழுத்து குதிரை இளைப்பாடுறதுக்காக போயிருக்கு, அப்படி தான் நினைக்கிறேன். எழுத்தாளர்களில் நிறைய பேர் இப்படி ஒரு பெண்ணுடைய மனசை இந்த அளவுக்கு தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காருன்னு ரொம்ப ஆச்சரியப்படுவோம். ஏன்னா ஒரு பெண்களுக்கே உரிய மன உணர்வுகளை அவங்களுடைய கோணத்திலேருந்து இவ்வளவு அழுத்தமாக கொடுத்த ஆண் எழுத்தாளர்கள் யாரும் இருப்பாங்களான்ற சந்தேகம். சிறுகதைகள் மட்டும் இல்லை, தொடர்கதைகள்லையும் அவர் தன்னுடைய முத்திரையை பதித்தார். மெர்க்குரி பூக்கள்லாம் ஒரு ஒரு சாப்டரும் அவ்வளோ அடர்த்தியாக இருக்கும். எழுதி எழுதி திருப்பி திருப்பி திருத்தி எழுதுகிறாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வர அளவுக்கு அவருடைய எழுத்தில் ஒரு வீரியம் இருக்கும், ஒரு அழுத்தம் இருக்கும், ஒரு ஆழம் இருக்கும். முக்கியமான காரணம், அவர் பாசாங்காக எழுதவே இல்லை. ஃபீல் பண்ணி உள்ளத்தை டச் பண்ணது எதுவோ அதை தான் பகிர்ந்துக்கிட்டார். எழுத்து மட்டும் இல்லை, பேச்சிலையும் அவர்கிட்ட ஒரு கம்பீரம் இருக்கும். அதனால் எப்போவுமே எந்த எழுத்தாளர்கள் கூட்டத்திலையும் அவரை சுற்றி எப்போவுமே ஒரு தனி கூட்டம் இருக்கும். நாங்கள் அவரை எங்களுடைய மூத்த எழுத்தாளராக மட்டும் பார்க்கல, ஒரு ரசிகராகவும் அவருடைய அண்மையை இழக்கிறோம். ஆனால் அவருடைய எழுத்து என்றைக்கும் ஜீவன் உள்ள எழுத்து, அதுக்கு மரணமே கிடையாது. இறுதி வரைக்கும் பல பேருக்கு, பல ரசிகர்களுக்கு, எங்களை போன்ற பல ரசிகர்களுக்கு அவருடைய எழுத்து துணை இருக்கும். எனக்கு வந்து எழுதும்பொழுது வந்து உணர்ச்சிகரமாக எழுதுறது ரொம்ப பிடிக்கும். சம்பவங்களோட மனித உணர்வுகளை நிறைய சொல்லணும் அப்படின்ற வகையில் வந்து எனக்கு ஒரு சம்மதம் இருந்தது. பாலகுமாரனுடைய எழுத்துக்கள் அந்த மாதிரியான எழுத்துக்கள், மனசு ஆழத்தில் வந்து போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, ஒரு பொம்பளை மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தோண்டி துருவி எடுத்துகிட்டு வந்து வெளியில் வீசி எறிகிற ஒரு பக்குவம் அவருக்கு வந்து சின்ன வயசுலேயே கை வந்திருந்தது. அதனாலேயே வந்து அவருடைய எழுத்துக்களை வந்து நான் வந்து பைத்தியம் மாதிரி வாசிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு எழுத்தாளராக தான் தெரியுமே தவிர நண்பராக எனக்கு தெரியவே தெரியாது. அவரை சந்தித்த முதல் சந்திப்பிலேயே வந்து தோளில் கை போட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மனோபாவத்தோடு பழக ஆரம்பித்தார். அப்போ அவர் வந்து எங்ககிட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்பொழுது, நீ எப்படியும் எனக்கு தெரியாது, நான் ஜானகிராமனுடைய பரம ரசிகன், அவருடைய மோகமுள் கதையை படிச்சுட்டு கும்போணத்து தெருவில் வந்து தெரு தெருவாக சுற்றியிருக்கிறேன், இது மடத்து தெரு, இது வந்து இந்த மாதிரி யமுனா வந்து நடந்த வீதி, இது பாபு அலைஞ்ச இடம், இந்த சுடுகாடு தான் பாபு சுற்றி அலைஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். அவர் கொடுத்த ஒரு எமோஷனில் தான் வந்து நான் வந்து எழுதணும் அப்படின்ற ஒரு உத்வேகமே வந்தது. அதனால் நான் வந்து எவ்வளோ தான் காசு வந்தாலும் என்ன தான் பண்ணாலும் நான் வந்து கமர்ஷியலாக எழுதுறதுலன்றதை வந்து விலைக்கு வந்து மர்ம கதை அதெல்லாம் எழுதாமல் நான் மனித உணர்வுகளை தான் எழுத போகிறேன், அது தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானமாக இருந்தார். அதில் அவர் ஜெயிச்சும் காட்டியிருக்காரு. அவருடைய எழுத்துக்கள் வந்து நிரந்தரமான ஒரு எழுத்துக்கள் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். சாகாவாரம் பெற்ற அவருடைய எழுத்துக்கள் வந்து அவர் இல்லைனாலும் வாழ்ந்துட்டுருக்கோம். அவருடைய ஆத்ம சாந்தியிலேயே நான் பிரார்த்திக்கிறேன்.